மதிவரண பிரச்சண்டக்ரியா நிரீக்ஷண மத்தியஸ்தானிய சங்விதானக்கல பலாத்பாலன ஆயத்தின சீமா நிர்ணய பிலிமந்த ஜாத்திக சமுழுவ கொலம்பதி பவத்வுனா பியோடெல் ஒரிஜினல் கிரித்தே பல வே பவுடர் நே வெடி கோப்ப பிரபானே கதா கண்டத் புலுவ மீ சீமந்த கமிஷன் சபா கே ஹம்பயா அரே ஒக்கோம இல்லகட இல்ல கியாம் சுவாதின கமிஷன் சபா மேகத் ஏக ஏதுல தாரா துன்னா ஹரி மேக அபி கவுரத் இல்லுவே நேனி ஆவ எகக் மேக ஏக டிவிஷன் ஏதுல கம்பா டிவிஷன் ஏக அலகொல வத்தே மினியக் மெருனொத் மொகத வென்னே கிலா ஹிதா மன் மேடம் தன மகு உண்ட உதாரண கியனோ மொத கிராமசட ஹிதா கண்ட பே மேக ஆயித் வென்னே போலீஸ் கோட்டாஷே மொகத் அதிகரண கோட்டாஷே மொகத் தபல் முகுத் ஹிதா கண்ட பே இவகே தன் தியனோ இகட ஹேதுவ தமை அபி எக் எக் ஆயதன ஏ பணதென் அமாத்யவரயா தமனதில பலதனோ தமண்ட හිතුව හැටියට සීමා නිර්ණය වෙලා තියෙනවා. අධිකරණ කලාප බෙදිලත් එහෙම තමයි. අධිකරණ ඇමති කොහෙද එහෙට එනවා. පළාත් පාලන මහ නගර සභාවුනේ කොහමද? අක්කරේපත්තු වෙන්න මොකද අතාවුල්ලා වෙච්ච ගමන් එහෙට ගියා. දඹුල්ල වුණා ජනක බණ්ඩාර දෙන්න කොන් වෙච්ච ගමන්. කරුමෙට මොන්රාලේ කාවේ නැහැ. එහෙනම් මොන්රාලේ මහ නගර සභාව නැහැ. කෘෂිකර්ම කලාප බෙදෙන්නේත් එහෙම. හරි. ඔක්කොම ඔව්. ඔක්කොම ඔව්. ආසන පහයි එක මහ නගර සභාව. ඇත්තටම සීමා නිර්ණය කියන එක පොදුවේ මිනිස්සුන්ට හරි ප්‍රශ්නයක් තියෙන දෙයක්. එකම දේ මේ රටේ සිවිල් ජනතාව සහ දේශපාලන පක්ෂ මේ සීමා නිර්ණය කියන එක ගැන අවබෝධයක් ඒකද මේක ඇත්තට විවෘතව කවුරු පාර්ලිමේන්තුවේ ප්‍රශ්නයක් කරේ පෞද්ගලික 50ක් හරි ගැනලා කරන්න ඕනේ කාරණා